நான் ஒரு கடாயை வச்சிருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடுறேன். இப்போ கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு எல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நிலக்கடலை போடுவேன், வேர்க்கடலை போடுவேன், அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு எல்லாத்தையும் 1 நிமிஷம் அந்த எண்ணெயில் அப்படியே வறுத்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் ஏற்கனவே சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த சாதத்தை கலந்து அதில் இப்போ உப்பு போடுவேன். தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் லெமன் தேவையான அளவு நம்ம எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் விட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கீரை தூவி நம்ம பரிமாறலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ கொதிக்கட்டும். நான் இப்போ பொடிசாக கட் பண்ண வாழைக்காவை போடுறேன். இந்த லெமன் சாதத்துக்கு வாழைக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும், சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ தான் நான் ஸ்டவ்வாக ஆன் பண்ணுறேன். இப்போ அது கொஞ்சம் வெந்து, இப்போ வெந்துருச்சு. நம்ம நல்லா வேக வைக்கக்கூடாது, அதை இதுலேயே எடுத்துடணும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பொடி கலருக்கு போட்டிருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சப்பொடி, கொஞ்சம் காயப்பொடி எல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். உப்பு போட்டுன்னு சொன்னோம்ல. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற இந்த வாழைக்காவை அதில் பிரட்டி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பிடும்போதும் நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுவேன். இப்போ நம்ம அதில் இந்த வாழைக்காவை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம 2 சைடும் மாற்றி மாற்றி அப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் நான் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு நம்ம 2 பக்கமும் இப்படி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் சிம்லேயே அப்படி வச்சு நம்ம இப்படி அடிக்கடி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல முறுமுறுன்னு வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது நான் ஸ்டிக்னால அப்படி ஒட்டாமல் வருது, நான் எனக்கு ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால் நான் இப்படி திருப்பி திருப்பி போட்டு எடுக்கேன். இப்ப கருவேப்பிலை மேல தூவி நம்ம எடுத்துடலாம். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப வந்து லெமன் சாதம், அதுக்கு சைட் டிஷ்ஷா வாழைக்காய் பொரியல், கொஞ்சம் மாதுளை வச்சிருக்கேன். நீங்க செய்து பாருங்க.